இந்தியாவில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 55 ரூபாய் விற்பனை செய்யவே பாஜக பாடுபட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 5 இடங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோல் டீசல் தயாரிக்க மத்திய அரசு தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாகவும் அது எங்களின் தொலைநோக்கு திட்டம் என்றும் கூறினார். ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கலந்த பெட்ரோல் டீசல் தயாரிக்கிறதுக்காக 5 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் சார்பில் அந்த 5 இடங்களில் மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவப்பட்டு வருகிறது. அப்படி எத்தனால் கடந்த பெட்ரோல் டீசல் நமக்கு கிடைத்ததென்றால் பெட்ரோல் 55 ரூபாய்க்கும் டீசல் 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். இதுதான் பாஜகவின் தொலைநோக்கு திட்டம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.